பாகிஸ்தான் சிறையில் உள்ள 7 தமிழ்நாடு மீனவர்கள் உட்பட 14 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். யுக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடல். கீவ் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் நடவடிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் மலர வைக்க உடன்பிறப்புகள் இப்போதே தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மந்தமான வாக்குப்பதிவு. ஜார்க்கண்டில் 50% மேல் வாக்குகள் பதிவானதாக தகவல். உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் சிறுபான்மை மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்ததால் வாக்குப்பதிவு மந்தம். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்த 19 எம்எல்ஏக்கள். குக்கி மற்றும் மெய்தி இனத்தைச் சேர்ந்த ஆளும் கட்சி எம்எல்ஏக்களும் கூட்டத்தை புறக்கணித்துள்ளதால் பாஜக அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறது. டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. திருவாரூர் மாவட்டத்தில் அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைப்பு. அவசரகால உதவி எண்களும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் நாடுகாணி தாவரவியல் மையத்தில் ஆர்கிட் குடிலை மேம்படுத்த ₹75 லட்சம் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசிற்கு இயற்கை ஆர்வலர்கள் நன்றி.